والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى لظى وجهه مسودا وهو كظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع، وخير متاع الدنيا المرأة الصالحة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இந்த புவியில் வாழக்கூடிய ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்களுடைய முதல் லட்சிய தாகமாக தங்களுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துடன் பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். கடந்த வாரம் பெண் குழந்தைகளின் தினம் என்று உலகம் அடையாளப்படுத்தப்பட்டதினால் பெண் குழந்தைகளை பற்றி உண்டான ஒரு சிந்தனைகளை நாம் பகிர இருக்கின்றோம். பொதுவாக பெண்களின் வாழ்க்கையை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நுபுவத்திற்கு முன் அவர்களுடைய வாழ்வை நுபுவத்திற்கு பின் என்று பிரிக்கலாம். அந்த அளவிற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்திற்கும் அவர்களுடைய கண்ணியத்திற்கும் அவருடைய உரிமைக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய உயரிய அந்தஸ்தை இந்த உலகத்தில் நமக்கு அடையாளப்படுத்தி சென்றார்கள். இந்த உலகம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பெண் இனத்திற்கான உரிமையையும் கண்ணியத்தையும் அளிக்க முன்வந்ததில் இந்த உலகம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அதிலே முழுமையாக வெற்றியை அடைந்திருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அமல்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் என்று முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் என்று அமல்களுடைய விஷயத்தில் ஆண்களை முற்படுத்துவான். ஆனால் அல்லாஹ் தன் வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது அருள்மறையில் அல்லாஹ் சூறுகின்றார்: يَهَبُ لِمَنْ يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்குகின்றான் என்று தன் வல்லமையை நிலைநாட்ட கூறும் பொழுது பெண் குழந்தையை வழங்கியதை, அதுவும் அன்பளிப்பாக வழங்கியதை அல்லாஹ் முற்படுத்தி கூறி அதற்கு பிறகுதான் அல்லாஹ் யஹபுலிமையூர் ஆண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக வழங்குகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்ற அந்த பாங்கு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா பெண் இனத்திற்கு செய்த மகத்துவத்தை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். அது மாத்திரம் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹன்னா அவர்கள் தான் கருவுற்றிருந்த பொழுது இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும், அப்படி பிறந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அவர்கள் இமாமாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசையோடு அவர்கள் நதர் செய்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் நதர் செய்து அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்த பொழுது அவர்கள் கூறிய வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது: ஒலைஸ ஸக்கரு கல்வன்சா,
அவர்கள் எப்படி கூறியிருக்க வேண்டும், நான் ஆண் குழந்தையை நினைத்திருந்தேன், பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று கூறியிருக்க வேண்டும். மாறாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹன்னா அவர்கள் கூறுகின்றார்கள், நீ தந்த இந்த பெண் குழந்தைக்கு ஈடாக நான் நினைத்த அந்த ஆண் குழந்தை இல்லை. அல்லாஹ் அவர்கள் கூறியதை பதிவு செய்கின்றான் என்றால், வான்மறையில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்றால், பெண்ணினத்திற்கான பெருமையை அல்லாஹ் அங்கு நிலைநாட்டுகின்றான். வானத்திலிருந்து உணவு வரக்கூடிய அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆண்கள் தொடாத சிகரத்தை தொட வைத்தார்கள், தொட்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை பார்க்கின்றோம். வரலாற்றிலே எத்தனையோ விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆண்கள் தொட முடியாத சிகரத்தை பெண் இனம் தொட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை வாங்கி நபித்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய பாலிய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை தேடி ஓடவில்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள். வஹியை முதலில் காதிலும் கல்விலும் வாங்கி முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு பெண் இனம் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய சுகானுபவங்களை சொல்லும் பொழுது, துன்யா அனைத்துமே சுகானுபவங்கள் தான், ஆனால் ஹைரு மதாவுத் துன்யா, இந்த துன்யாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நெற்பேறு பெற்ற ஒரு சுகம் என்றால் அது சாலிஹான பெண் என்று தான் சொன்னார்களே தவிர சாலிஹான ஆண் என்று சொல்லவில்லை. இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்தை செல்வதற்காக சுலோகங்களை சொல்லித்தரவில்லை. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சோனம் உன் தாயின் காலடியில் இருக்கின்றது என்று நமக்கு சோனத்தின் முகவரியை அடையாளப்படுத்தினார்கள் என்றால் இது பெண்ணினத்திற்கான ஒரு பெருமை அல்லவா? இப்படி இஸ்லாம் எத்தனையோ விஷயங்களில் பாகப்பிரிவினை விஷயமாக குர்ஆனிலே அருளா வசனத்தை அருளும் பொழுது ஆணிற்கு இரண்டு பங்கு பெண்ணிற்கு ஒரு பங்கு என்று சொல்ல வேண்டிய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றார், லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையே, பெண்ணிற்கு இருப்பதை போன்று இரண்டு மடங்கு ஆணிற்கு என்று பெண்ணிற்கான இருப்பை அவர்களுடைய பாகத்தை அல்லாஹ் முற்படுத்தி ஸ்திரப்படுத்தி கூறிய பின்புதான் அது போன்ற ஆண்களுக்கு இரண்டு என்று அல்லாஹ் பெண்ணிற்கு சுத்திரிமை இல்லாத நேரத்தில் பெண்ணினுடைய பாகத்தை அவருடைய சொத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தியிருந்தான் என்றார். இப்படி ஏராளமான விஷயங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா பெண்ணினத்திற்கான பெருமையை அல்லாஹ் சொல்லும் பொழுது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலத்திலேயே பெண்ணினத்தை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதை பற்றி கூறும் பொழுது, வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம், பெண் குழந்தை பிறந்த சோபன செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்து விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக பெண் குழந்தை பிறந்த செய்தியை சொன்னால் என்று சொல்லவில்லை, பெண் குழந்தை பிறந்த சோபன செய்தியை நல்வாழ்த்தை சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்துவிடும் என்று சொன்னால், பெண் குழந்தை பிறப்பதே சோபன செய்தி என்ற அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் பெண் குழந்தையினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் இல்லையே மகத்துவப்படுத்தியிருக்கின்றார். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சஹாபிய பெண்மணிகளின் சார்பாக ஒரு பெண் முன் வந்து, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எல்லாம் உங்களுடைய விளக்கங்களையும் மார்க்கத்தினுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் ஆண்கள் கேட்டு சென்று கொண்டு விடுகிறார்கள், எங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள் என்று பெண்கள் முறையிட்ட பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக வாரத்துக்கு ஒரு நாள் பெண்களுக்கு என ஒரு நாளை ஒதுக்கியிருக்கின்றார். சிந்தித்து பார்க்கின்றோம், ஆண்களுக்கு ஆறு நாட்கள் தேவைப்படும் பொழுது பெண்களுக்கு ஒரு நாள் போதும் என்ற அர்த்தமும் அதில் தொக்கி இருக்கின்றது. அந்த அளவிற்கு ஆண்கள் தொட முடியாத அளவை சிகரத்தை பெண்கள் தொட்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்று உண்டு, ஒரு ஜனாசா மையத்து விழுந்து விட்டால் யாரேனும் அழுதால் அந்த அழுகையின் காரணமாக மையத்திற்கு வேதனை செய்யப்படும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள்.
பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சஹாபிகள் ஜனாசா விழுந்தால் அழுவதை தடை செய்தார்கள். அந்த தடை சட்ட மசோதா அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் செல்கின்றது. அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸர உஹ்ரா, ஒருவர் செய்த பாவம் இன்னொருவருக்கு போய் சேராது என்று இறை மறை வசனம் இருக்கையில், ஒருவர் அழுவதின் காரணமாக அந்த ஜனாசாவிற்கு எப்படி வேதனை செய்யப்படும் என்று இறை மறையினுடைய விரிவாக்கத்தை அவர்கள் சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் கரித்து ஒப்பாரி வைத்து நெஞ்சில் அடித்துக் கொண்டு கூப்பாடு போட்டு அழுவதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விளக்கத்தை, சஹாபிகளுக்கு தெரியாத அந்த விளக்கத்தை அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், பெண் இனம் ஆண்கள் தொடாத சிகரத்தை தொட்டவர்கள் பெண் இனமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை என்பதே பரக்கத்தானதுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கூறினார்கள், ஒரு யாசக பெண்மணி இரண்டு குழந்தைகளுடன் வந்திருந்தார்கள், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தது, அந்த பேரித்தம்பழத்தை யாசகம் கேட்ட அந்த பெண்மணிக்கு கொடுத்தேன். அந்த பேரித்தம்பழத்தை இரண்டாக பிரித்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு அந்த தாய் ஒன்றுமே சாப்பிடாமல் செல்கின்றாள், இது எனக்கு விந்தையாக இருந்தது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைகள் நாளை நரகத்தில் இருந்து, பெண் குழந்தைகள் நாளை நரகத்தில் அவருடைய பெற்றோர்களை காப்பாற்றக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று பெண் குழந்தை குறித்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, லிசானும் தாக்கிரும் விக்கிர் செய்யக்கூடிய நாவு, வகல்பன் ஷாக்கிரும் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், பதனும் சாபிரும் பொறுமையான உடல், இம்ராத்தின் சாலிஹத்தின் சாலிஹான பெண்மணி, இவைகள் கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய பாக்கியம் அனைத்தும் கிடைத்துவிட்டது என்ற வரிசையில் இம்ராத்தின் சாலிஹன் இம்ராத்தின் ரிஜாலுன் என்று ஆண்களை குறித்து சொல்லவில்லை. ஒரு இம்ராத்தான சாலிஹான பெண் கிடைத்து விட்டாலே அது ஒரு பெரும் பாக்கியம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை முதல் முதலாக எடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் தான் முதல் முதலில் சொன்னார்கள், இன்று 180 கோடிக்கும் மேலுடைய இதயத்தில் இஸ்லாத்தினுடைய தீபம் சுடர் பிரகாசிப்பதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் முன்மாதிரியாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள், அவருடைய மனைவி தீனை ஏற்கவில்லை. எனவே தூஃபான் வெள்ள பிரளயம் ஏற்பட்ட பொழுது கப்பலில் ஏற்றியவர்கள் 90 பேர் தான் இஸ்லாம். 950 வருடம் வாழ்ந்து தீனை ஏற்றி வைத்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 90 பேர்கள் தான். ஏனென்றால் வீட்டில் பெண்ணிடத்தில் தீன் இல்லை என்பதனால். எனவே பெண் இனம் சிறந்து விளங்குமேயானால் அவர்கள் தன்னுடைய தனக்கு மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய பாரம்பரியத்திற்கும் பாக்கியத்தை சேர்க்கக்கூடியவர்களாக பெண் இனம் இருக்கின்றது என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெண் இனத்தை பற்றி நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மஹ்ஷரிலே சுவனம் முதல் முதலாக எனக்காக திறக்கப்படும், சுவனத்தை திறப்பதற்காக அதனுடைய வளையத்தை நான் பிடிக்க முற்படும் பொழுது நபிக்கு அடுத்தாற்போல் சுவனம் செல்வக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் யார்? 124,000 நபிமார்கள் இருக்கின்றார்கள், சத்திய சஹாபிகள் இருக்கின்றார்கள், வலிமார்கள் இருக்கின்றார்கள், குத்துகுமார்கள் இருக்கின்றார்கள், இவர்களெல்லாம் அதற்கு அடுத்தாற்கள் வருவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த வளையத்தை பிடித்து நான் சுவன கதவை திறக்க முற்படும் பொழுது ஒரு பெண் வந்து நிற்பாள், மன் அந்தி, நீ யார்? நபிமார்கள் வரவில்லை, சகோதாக்கள் வரவில்லை, ஒரு பெண் இனம் வந்து நிற்கின்றது, நீ யார் என்று கேட்ட பொழுது அந்த பெண் கூறுவாள்,
انا كعت الايتام نان يتيمان பெண்களை வளர்ப்பதற்காக மறுமணம் செய்து கொள்ளாமல் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்வை தியாகம் செய்தவர்கள் என்று அந்த பெண்ணினம் கூறும் என்று எம்பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் நபிக்கு அடுத்தார் போல் சோனம் செல்லக்கூடியவர்கள் பெண்ணினம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்றார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய சட்டத்தையே ஒரு பெண்ணினுடைய பிரார்த்தனைக்காக மாற்றி அமைத்தான் என்பதை குர்ஆன் பேசுகின்றது ஹவுலா அவருடைய கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என் தாயை போன்றவள் என்று சொல்லிவிட்டார் அப்பொழுதுள்ள சட்டம் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு பேசினால் அது விவாகரத்தாக ஆகிவிடும் இதுதான் அப்பொழுது இருந்த சட்டம் எனவே காலையில் சொல்லி சென்றவர் மாலையில் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்காக வருகின்றார் காலையில் நீங்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றீர்கள் நமக்கான உறவு ஹலாலா ஹராமா என்பதை தெளிவறுவது வரைக்கும் நீங்கள் என்னை அணுகக்கூடாது என்று வலுக்கட்டாயமாக அவரிடம் பிரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் ஹவுலா என்ற பெண்மணி முறையிட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்னுடைய கணவர் என்னை அவருடைய தாய்க்கு ஒப்பாக என்னை பேசிவிட்டார்கள் நான் இப்பொழுது அவரோடு சேர்ந்து வாழ்வதா அல்லது பிரிந்துவிட வேண்டுமா என்று கேட்டபொழுது அப்பொழுதுள்ள சட்டம் பிரிந்துவிட வேண்டும் என்பதுதான் எனவே அந்த சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பெண் பெருமானாரோடு விவாதம் செய்கின்றார்கள் அந்த கணவர் என் மீது அன்பு கொண்டவர் என்னுடைய பிள்ளைகளின் மீது பாசம் கொண்டவர் எனக்கு ஜீவாதாரம் எல்லாம் அவர்தான் எனவே அவருடன் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுள்ள ஷரியத் சட்டத்தை அவர்கள் சொன்னார்கள் ஹவுலா அல்லாஹ்விடம் கண்ணீரோடு அழுது முறையிட்டார்கள் அந்த கண்ணீர் ரப்பினுடைய கதவை தட்டியது இந்த உலகத்தினுடைய அரசர்களுடைய கதவு எல்லாம் மூடியிருக்கும் அல்லாஹ்வினுடைய கதவு திறந்தேதான் இருக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழு வானம் கடந்து பெருமானாருக்கு வகையை கொண்டு வந்தார்கள் கத ஸம்மி அல்லாஹு கௌலல்லதீ துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா உங்களிடம் விவாதம் செய்த அந்த பெண்ணினுடைய முறையீட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறையை அல்லாஹ் ஒரு ஐந்து ஆறு வசனங்கள் மூலமாக சூரத்துல் முஜாதலாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அடிமையை உரிமையிட வேண்டும் அல்லது அறுபது நோன்பு தொடர்ந்து குடிக்க வேண்டும் அல்லது அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அப்படி செய்துவிட்டால் அவர்கள் சேர்ந்து வாழலாம் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தை ஒரு பெண்ணினுடைய பிரார்த்தனை சரியத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு பெண்ணினுடைய துஆ அவ்வளவு வலியது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கின்றான் என்பதை பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் முதல் முதலாக ஜம்ஜம் தண்ணீரை குடித்தது ஒரு பெண் இனம்தான் அதற்கு முன்பு எந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் மறந்தவில்லை அன்னர் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஹிஜ்ரத் செய்த முதல் பெண்மணியும் அவர்கள்தான் ஜம்ஜம் நீரை அருந்தியதும் அவர்கள்தான் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்திற்கான உரிமைகளையும் அவருடைய கண்ணியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்தில் விதாவிலே நபித்துவத்தின் சாரத்தை அவர்கள் பிழிந்து கொடுக்கும் பொழுது பெண்ணினுடைய இத்தகுல்லா நிசா பெண்ணினுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய நபித்துவத்தின் சாரத்தை அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக பெண் இனத்தை பற்றி உண்டான பெருமையை நிலைநாட்டினார்கள் தன்னுடைய மரணத்தின் விளிம்பிலும் கூட தொழுகையை பற்றியும் பெண் இனத்தை நீங்கள் அல்லாஹ்வின் அமானிதமாக பெற்றிருக்கின்றீர்கள் என்று மரண வசியத்திற்காக இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றார் பெண் இனத்தினுடைய பெருமையை காத்தது இஸ்லாம் ஆண்கள் தொடாத சிகரத்தை தொற்றவர்கள் உம்மு ஷரீக் ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறைசி காஃபிரான காஃபிரோடைய வீட்டு பெண்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள்
இது எப்படி நடந்தது என்று குறைசிகள் துப்பறிகின்றார்கள். உம்மு ஷரீக் என்ற பெண்மணிதான் வீடு வீடாக சென்று பெண்கள் இடத்திலே இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களை இஸ்லாம் மயமாக்கினார்கள். குறைசி காஃபிர்கள் எச்சரித்து இனிமேல் இவ்வாறு நடந்தால் எங்களுடைய நடவடிக்கைகள் வேற மாறி இருக்கும் என்றார்கள். எதற்கும் அஞ்சவில்லை உம்மு ஷரீக். மீண்டும் ஏகத்துவத்தை பெண்களுக்கு மத்தியிலே எடுத்து பேசினார்கள். எனவே குறைசி காஃபிர்கள் அந்த உம்மு ஷரீக்கை கட்டி நாடு கடத்திவிட வேண்டும் என்று ஒட்டகத்தில் கட்டி வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கூட்டமே அவர்களை நாடு கடத்தி கொண்டு செல்கின்றது. இடவெளியிலே ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கின்றார்கள். உம்மு ஷரீக் அவர்கள் உண்ணவும் பருகவும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கட்டுக்களை அவிழ்த்து விட்டார்களா என்று பார்க்கின்றார்கள். கட்டு கட்டாகவே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நடந்த நிகழ்வு இது. வானத்திலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவன உணவை உம்மு ஷரீக் அவர்களுக்கு அல்லாஹ் புகட்டினான் என்பதை பார்க்கின்றோம். அந்த ஒட்டுமொத்த கூட்டமே அதை பார்த்து இஸ்லாத்தை தழுவியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சாலிஹான மனைவியோடு சேர்ந்து சொர்க்கம் செல்வார்கள், உம்மு ஷரீக் ஒரு பெரிய கூட்டத்தோடு சொர்க்கம் செல்வார்கள் என்று வாழ்த்து சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோம்பாளிகளுக்கென்று ஒரு தனி சுவனத்தில் ஒரு வாசல் இருக்கும், பாபர் ரையான் என்று பெயர். இப்படி முஜாஹிதீன்களுக்கு ஷஹீதுகளுக்கு ஒரு சுவன வாசல். இப்படி ஒவ்வொரு அமல்களிலுமே முத்திரை பதித்தவர்களுக்கு அதனுடைய சிறப்பு வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா சாமத் இதா சல்லத் ஹம்சஹா. ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை பேணிக்கையாக தொழக்கூடியவர்களாக இருந்து உசாமத் ஷஹ்ரஹா ரமலான் மாதம் நோன்பையும் நிறைவேற்றி வஅஹ்சனத் ஃபர்ஜஹா கற்பொழுக்கத்துடன் வாழ்ந்து வஅதாஅத் பஅலஹா தன்னுடைய கணவனுக்கு ஷரீஅத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் கட்டுப்பட்டு வாழ்வார்களேயானால் ஃபததுஹுலு பி ஐ அப்வாபில் ஜன்னதி ஷா, சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் அந்த பெண் தான் நினைத்த வாசல் வழியாக அந்த பெண் நுழைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்திற்கு சொன்னார்களே தவிர ஆண் இனத்திற்கு சொல்லவில்லை. எட்டு வாசல் வழியாகவும் நுழைவதற்கு நாம் நிறைய பிரயத்தியப்பட வேண்டும், ஆனால் ஒரு பெண்ணிற்கான இலகுவான வழியை மார்க்கம் அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகின்றது. தொழுது நோன்பு பிடித்து கற்பொழுக்கத்துடன் வாழ்ந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே சுவனத்தின் எல்லா வாசல் வழியாகவும் அவர்கள் நுழைவார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்றார். ஒரு பெண் இனத்திற்கான பெருமையாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம். ஆக ஒரு பெண் ஆண் குழந்தை பெறுவதும் பெண் குழந்தை பெறுவதும் அந்த பெண்ணினுடைய சாமர்த்தியத்தாலோ அந்த பெண்ணினுடைய உடல் கூற்றினாலோ அல்ல என்பதை இன்றைய விஞ்ஞானமும் சொல்கின்றது. ஒரு பெண் தொடர்ந்து பெண் குழந்தை பிறந்தால் அவள் வெறுக்கப்படுகின்றாள், தூஷிக்கப்படுகின்றாள். ஆனால் ஆண் குழந்தை பிறப்பதும் பெண் குழந்தை பிறப்பதும் பெண்ணினுடைய உடல் அமைப்பில் உடல் கூற்றிலே உள்ளது அல்ல என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு தர்ணங்களில் கூறியிருக்கின்றார்கள். அபு ஹம்சா என்ற ஒருவர் தன்னுடைய மனைவி தொடர்ந்து பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று வேறொரு திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியமர்த்தி அங்கு வாழ்கின்றார். முதல் மனைவி அங்கு பேசினால் இங்கு காதில் விழும். அந்த முதல் மனைவி ஒரு கவிதை தொடரை படிக்கின்றார். மாலி அபி ஹம்சா லா யாத்தீனா, அபி ஹம்சா இப்பொழுதெல்லாம் இங்கு வரவில்லை, எதில் ஃபில் பைத்தில்லதி எலீனா, எங்களுக்கு அடுத்த வீட்டிலேயே அவர் தங்கி இருக்கின்றார். கல்பான் அல்லா நலிதல் பனீனா, ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்று அவருக்கு கோபம். வல்லாஹி மா தாக ஃபி ஐதீனா, அது எங்களுடைய கையில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லை. இன்னா நஹனு ஃபி ஸாரிஈனாக கல் அர்ல், நாங்கள் விவசாய பூமியை போல. நும்பித்து மா ஸாரா ஊஃபீனா, நீங்கள் எதை எங்களிடத்தில் விதைக்கின்றீர்களோ அதைத்தான் நாங்கள் விளைவித்து தருவோம் என்று ஒரு அருமையான கவிதையை அவர்கள் சொல்வதோடு கவிதையில் உள்ள உண்மை
ஆண் குழந்தை பிறப்பதும் பெண் குழந்தை பிறப்பதும் பெண்ணுடைய சாமர்த்தியத்திலோ அல்லது பெண்ணுடைய உடல் அமைப்பிலோ அல்ல என்பதை விஞ்ஞானமும் சொல்கின்றது, இஸ்லாமும் சொல்கின்றது. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்திற்கு செய்த கண்ணியத்தையும் உரிமையையும் தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் கூட நமக்கு பெண்ணை பற்றி அவர்கள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள், அதை நேராக்க நினைத்தால் ஒடுத்து விடுவீர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டது என்பது அவருடைய மைனஸ் பாயிண்ட் அல்ல, அதுதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட். வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக, குழந்தைகளிடம் குழந்தைகளாக, நோயாளிகளிடம் பரிவாக, வயோதிகளிடம் கனிவாக நடக்கக்கூடிய அந்த தன்மை பெண் இனத்திற்குத்தான் உண்டு. அதனால்தான் சிறு குழந்தைகளுக்கு ஆசிரியையாக பெண்களையும், மருத்துவ சேவை புரிவதற்காக நர்சுகளாக பெண்களையும் போடக்கூடிய மனோதத்துவ ரீதிப்படி பெண்ணிடத்தில் அந்த சகிப்புத்தன்மையும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் பெண்ணினத்திற்கு இருப்பதால்தான். எனவே வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருப்பது அவருடைய மைனஸ் பாயிண்ட் அல்ல, அதுதான் அவருடைய பிளேபாஸ் பிளஸ் பாயிண்ட். எனவே வளைந்ததை வளைந்ததாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய இயல்புகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் மற்றொரு குணம் உங்களுக்கு பொருந்தி போகும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்றார். அது மாத்திரம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அல்லது மூன்று பெண் குழந்தை அல்லது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் கூட, ஹதீஸினுடைய கருத்தை சொல்கின்றேன், சொர்க்கத்தில் நானும் அவர்களும் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும் ஒன்று சேர்த்து காட்டினார்கள் என்றால், பெண் குழந்தை பிறப்பதே நபிமார்களுக்கு, பெரும்பாலான நபிமார்களுக்கு பெண் குழந்தை தான் அதிகமாக இருந்தது. ஆண் குழந்தைகளும் இருந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து சிசுவிலேயே சிறு வயதிலேயே அவர்கள் தவறிவிட்டார்கள். பெண் குழந்தைக்கு தாயின் அன அபுல் பனாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி, நான் பெண் குழந்தைக்கு தகப்பன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அபுல் பனாத் என்று சொன்னார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கேட்டபொழுது உன்னுடைய தாய் கேட்டார்கள். மீண்டும் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், மீண்டும் உன்னுடைய தாய், மீண்டும் நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், மீண்டும் உன்னுடைய தாய் என்றார்கள். நான்காவதாக தகப்பனாரை சொன்னார்கள். எனவே மூன்று கஷ்டங்களை அவர்கள் தன்னுடைய கர்ப்பகாலத்தில் அனுபவிக்கின்றார்கள். அதன் காரணமாக மூன்று முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு முன்னுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டினார்கள். கல்வியிலும் சரி, தியாகத்திலும் சரி, எல்லா விஷயங்களிலும் ஆண்கள் தொடாத உச்சத்தை பெண்கள் தொட்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் மற்ற மதங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வேதங்களை கற்பதற்கோ அதனுடைய உச்சத்தை தொடுவதற்கோ பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஷாஃபி இமாம் அவர்கள் நஃபீசத்தில் மிஸ்ரியா என்ற பெண்ணிடம் திரைக்கு பின்னால் இருந்து அவர்கள் பல சட்டங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்திருக்கின்றார்கள் என்றால், அப்ப ஷாஃபி இமாமை விடவும் நஃபீசத்தில் மிஸ்ரியா அவர்கள் மார்க்கத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பெண்கள் நமது தீனிலே, அவர்களுக்கு தீன் இருந்தால் பரம்பரையையும் பாக்கியமாக ஆக்கி வைக்கும். அந்த பெண் குழந்தைகளை நாம் சமமாக பாதித்து அவர்களுக்கு மார்க்க இல்மை கொடுத்து விட்டால் அவர்கள் ஆண்களை விடவும் அவர்கள் மிளறுவார்கள் என்பது நபியினுடைய கருத்தாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நம்முடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சாலிஹானவர்களாக ஆக்கி வைப்பதாக. வாஹித் தாவானில் அஹமதுல்லாஹி ரபிலான்.